மோடியும் விட போறது இல்ல பாஜகவும். 2024க்கு முன்னாடி புல் ஸ்ட்ரென்த் இறக்கி மம்தாவுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் வச்சு எந்த லாபமும் இல்லை. அவங்க காங்கிரஸ் அவங்கள பிரைம் மினிஸ்டரா காங்கிரஸ் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் காங்கிரஸ அவங்க ஏத்துக்குவாங்க. பல காஸ்டுகளை சோசியல் இன்ஜினியரிங்ல வந்து தங்கள் வசப்படுத்துறாங்க. முஸ்லீம் ஓட்டுக்கு முயற்சி பண்ணி ஒரு இந்து பேக்லாஷ உருவாக்காம அவர் என்ன பண்றாருன்னா கூட்டம்ங்கிறது வந்து ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, முடியாததை ஒண்ணுமே இல்லை, 7000 சேர் போட்டாங்க எழுநூறு வந்தாங்கன்னா இதெல்லாம் மோடியை பத்தி ஒரு மூத்த தலைவர் அவரை டிஸ்மிஸ் பண்ணி அசிங்கப்படுத்த கூடாது. அவரா கொஞ்சம் மான அவமானம் கூச்ச நாச்சம் பார்த்து மோடி வருவதற்காக 2022 யோகி வர்ணங்கிற சுலோகனை வந்து மைனாரிட்டி வாக்க தள்ளிட்டு பார்த்தா மோடி அளவுக்கு இந்துக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இந்தியாவில யாருமே இல்லை. அவங்க சுதந்திர சேவ் சிங்னு ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறாரு. கேசவ பிரசாத் மௌரியா டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு போரி சரி இப்படி சொல்லியே அவர் பேச்சுக்கு மதிப்பு இல்லாம அவராட்டே போய் தொலையட்டுன்னு நினைக்கிறாங்க. வேற என்ன, விவசாய போராட்டத்துல பாஜக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஜாட்ஸோட கோபத்தை தணிக்கணுங்கிறதா நாட்டுக்கு நல்லது பாஜகவுக்கு நல்லதுங்கிற ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். As usual, we have the top political analyst Mr. Raveendran Duraisamy அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கிறேன் கணேஷ். சார் லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு சார், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி தான், அவரோட பஞ்சாப் விசிட். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 7000 சீட்டு போட்டாங்க, அதை 700 சீட்டு கூட ஃபில் ஆகல, அதனாலதான் வந்து அவர் வந்து திரும்பி போயிட்டாரு, இத செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் வந்து சும்மா கதைன்னு சொல்றாங்க. உங்களோட பார்வையில அது எப்படி சார் இருக்கு, உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எப்படி? அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம்ங்கிறது கூட்டி வரப்படக்கூடியதுதான், விருப்பப்படங்க தான் வருவாங்க. 7000 சீட்டு போட்டாங்க, 700 சீட்டு ஃபில்லப் ஆகலாம், இது சும்மா ஒரு ஒரு ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். சீட்டெல்லாம் பில்லப்பாகத்தான் செய்யும், கூட்டம் வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டு போடணும்னு கிடையாது எந்த கட்சிக்கும். அதனால ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து கூட்டம்ங்கிறது வந்து ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, முடியாததை ஒண்ணுமே இல்லை. 7000 சேர் போட்டாங்க, எழுநூறு வந்தாங்கன்னா இதெல்லாம் மோடியை பத்தி மோடிக்கு மேல இதுவரை இது என்னெல்லாமோ சொன்னாங்க, கற்பனை கற்பனை சொன்னாங்க. எதுவாவது ஒரு லாஜிக் இருக்குமா, எதுவாவது ஒரு உண்மை இருக்குமா? பெரும்பாலும் இதை பரப்புறது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் அவுட்ல உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தவிர மதவெறி கொண்ட கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தான் இதை தமிழ்நாட்டில் பரப்புறாங்க. அவங்க தான் பெரியார் இஸ்ட், பெரியார் தொண்டர்கள், எல்லாமே மத சார்பின்மை எல்லாமே அவங்க தான். அவங்களோட வீட்ஸுக்காகவும் அவங்களோட ஓட்ஸுக்காக தான் எல்லா அரசியலும் தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் அவங்க என்ன இஷ்யூ எடுத்துட்டாலும் அவங்க இஷ்யூ உள்ள மறைச்சிக்கிட்டு மோடிக்கு எதிராக இப்படி ஏதாவது இஷ்யூ அவங்க வந்து மோடி வந்து ஒரு பெரிய லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்கிறதையே யதார்த்தத்தையே மறக்க யதார்த்தையே ஒப்புக்கொள்ள முடியாம பிரசரா பாஸ்டா இந்திரா காந்தி நகர் காலத்திலே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்ய முடியும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பெரிய வேலிடிட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய லீடராட்டு 2 தடவை ப்ரொஜெக்ட் ஆகி, கண்டினியூஸா 2 தடவை ப்ரொஜெக்ட் ஆகி, நெகிருக்க ரெக்கார்டை முறியடிக்கக்கூடிய நிலைமையில 3வது தடவையும் ப்ரொஜெக்ட் ஆகி ஜெயித்தாருன்னா நெகிருக்க ரெக்கார்டு காலிங்கிற லெவல்ல இருக்கிறாரு. நெகிருக்க வாக்குகளையும் இவருக்க தலைமைக்கான வாக்கையும் கிடைச்சா முஸ்லீம் அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மைனாரிட்டி வாக்கை தள்ளிட்டு பார்த்தா மோடி அளவுக்கு இந்துக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இந்தியாவில் யாருமே இல்லை, இந்திரா காந்தியும் இல்லை, நெகருவும் இல்லை, அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு. அவருக்கு வந்து கூட்டம் வரல அது வரலன்னு சொன்னாலாம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல்கள் தான். கூட்டம் அரசியல் ஆக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாமா சார் இந்த இஷ்யூவை, மோர் தென் எனிதிங் எல்ஸ்? கூட்டம் வராதெல்லாம் சொல்லலாம், ஒரு அரசியல் ரீதியா சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தான். சரி, அதே மாதிரி எதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் உயிரோடு வந்து விட்டேன் என்று உங்க சிஎம் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷன் மாதிரி இல்லையா? நிச்சயமா, நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போன்றவங்களோட அந்த பாதுகாப்பு எல்லாம் துல்லியமான ஒரு முறையில இருந்து மாறினாலே வந்து அது சந்தேகத்துக்கிடமானதுதான். பாஜக கொடியை வச்சுக்கிட்டே வன்முறையாளர்களும் தீவிரவாதிகளும் வரலாம். ஸோ அந்த வகையில பிரதமர் சொன்னதுல தப்பே இல்லை, சரியான ஒரு இதுதான். சரி, அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து மோடியை வந்து கொலை செய்ய முற்பட்டார்கள்ன்ற மாதிரி பிஜேபி பேசிட்டு வராங்க, அதை வந்து நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? அது அந்த அளவுக்கு நம்ம குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அசிரித்திரையா கவனக்குறைவா ஒரு ஒரு
காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடா இருந்தது தவறு. அது பஞ்சாப் முதல்வர் செய்தது தவறுங்கிறது என்னோட. அதே மாதிரி வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து பழி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாமா? ஏன்னா இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூல வந்து பஞ்சாப் ஹோம் செக்ரட்டரி தப்பு இருக்குது, டிஜிபி தப்பு இருக்குன்னு கிரண்பேடியே தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, காவல்துறை அதிகாரி இருந்தவங்களே ஒரு செக்யூரிட்டி லேப்ஸஸ் இருக்குங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகும், ஏன்னா வந்து ஜென்ரலா வந்து ஒரு ப்ரோட்டோகால் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னாலே வந்து ஃபுல் செக்யூரிட்டி வழங்கப்படும் இல்லையா? அப்ப இந்த இந்த நாள் வரைக்கும் இப்படிதானே இருந்திருக்கு. நீதித்துறையில வந்து நாங்களே விசாரிச்சுட்டு சொல்றாங்க, நீதித்துறை விசாரணை வரட்டு, யார் குற்றவாளி, யார் என்ன மாதிரி சதிகள் இருக்காங்கிறதுல நமக்கு தெரிய வரும். சரி, சோ இது ஃபுல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லா தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மாநில அரசு விசாரிக்க வேண்டாம், நீதித்துறையை அவங்க கண்ட்ரோல்ல விசாரிக்கிட்டு முன்னாடி வரட்டு. சரி, அதே மாதிரி அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்களே, அவங்கள கலைச்சதுன்னா வந்து எலெக்ஷன்ல பயங்கரமான அடிபடும், அதனால தான் வந்து மோடி ரிட்டர்ன் ஆயிட்டாரு, அவங்கள வந்து கலைக்க வேணாம், என் மேல சிம்பத்தி இருந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அப்படி உற்பத்தி மோடிக்கு எதிராக தான் யூகம் பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு அவ்வளவுதான், இதுல வேற என்ன சொல்ல இருக்குது, அது அவங்க யூகம். ஓகே, அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து மம்தா இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லீடர், மம்தா தான் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு 2024ல ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா அமைவாங்க அப்படின்ற மாதிரி அவர் முதல்ல வந்து பிஜேபியில உள்ள இருந்துகிட்டே அப்படி பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் பிஜேபிக்குள்ளதான் இருக்கிறார் நீங்க கருதுறீங்களா? அவரு அட்லீஸ்ட் வந்து அப்படிதானே சார் அவர் சொல்றாரு, எல்லாருமே வந்து பிஜேபி அவருக்கு கௌரவம் போச்சு, அமித் மாலவே மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. அமித் மாலவே வந்து அவங்க மேலும் பதவிகள் தான் கொடுத்தாங்க, அப்பவே அவரு டோர் வாஷ் ஓன்டுக்கு ஒரு மூத்த தலைவர், அவரை டிஸ்மிஸ் பண்ணி அசிங்கப்படுத்த கூடாது, அவரா கொஞ்சம் மான அவமானம் கூச்ச நாச்சம் பார்த்து ஒதுங்கி போயிடணும். அது இல்லாம அவரு இருக்கிறது வந்து எமர்ஜென்சி எடுத்த ஒருத்தர், எமர்ஜென்சி ஹீரோவா இருந்தவர், அந்த மரியாதைக்கு கட்சி ஓட்டு நீக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. அமித் மாலவியா அவருக்கு எதிராக போட்ட ட்விட்லயே அவரு கதை முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல அவர் சொல்லி ஏதாவது நடந்திருக்கா, பிஜேபிக்கும் அவருக்கு ஏதாவது கனெக்ட் இருக்குதா, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கே கார்பன் புல் ஸ்டோரிஸ் பிரைமரி எவிடன்ஸ் என்னன்னு தெரியாத விஷயங்கள் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கே சொல்லக்கூடிய ஒரு மோசடித்தனமா சொல்லக்கூடிய ஒரு அவரை என்ன சொல்ல நீங்க வந்து உங்களுக்கு அவரு அரசியல் வரலாறுன்னு தெரியாம நிறைய சொல்லிட்டு இருப்பாரு, அவர் விருப்பப்படி சொல்லுவாரு, சரி இப்படி சொல்லியே அவர் பேச்சுக்கு மதிப்பு இல்லாம அவராட்டே போய் தொலையட்டுன்னு நினைக்கிறாங்க. வேற என்ன, அவரை ஏன் நீக்கி வந்து அவரு 1000 பேட்டி ஆங்கில பத்திரிகையில இருந்து ஒன் வாய்ஸ் வரை அவர் பேட்டி கொடுப்பாரு நீக்கினா, அதெல்லாம் அவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அவரா போகட்டு, என்ன பெரிய இது, எமர்ஜென்சி எடுத்தவருங்க அந்த மரியாதைக்கு நீக்கி அவமானப்படுத்தாம வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, அதே மாதிரி மம்தா பானர்ஜியோட ஸ்டேச்சரை நீங்க வந்து எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க will she become really a true leader against Modi அப்படிங்கற மாதிரி பாக்குறீங்களா? Louder please, louder please. மம்தா பானர்ஜியோட ஸ்டேச்சரை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மம்தா பானர்ஜி வந்து மோடியை எதிர்க்கிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா வருவாங்கன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் வச்சு எந்த லாபமும் இல்ல. சரி, அவங்க காங்கிரஸ் அவங்க பிரைம் மினிஸ்டரா காங்கிரஸ் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் காங்கிரஸ் அவங்க ஏத்துக்குவாங்க. நத்திங் எல்ஸ் ஃபார் மம்தா வித் காங்கிரஸ். காங்கிரஸ் ஹீரோவாக்கி மம்தா மோடி எதிர்ப்புக்கு வெஸ்ட் பெங்கால்ல நான் மட்டும் தாண்டி காட்டி காங்கிரஸ பூஜ்யமாட்ட ஆக்குறதா மம்தாவுக்கு ஸ்ட்ராட்டஜி. எங்கெந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் காங்கிரஸ வீக்கன் பண்ண முடியுமோ அதெல்லாம் மம்தா வீக்கன் பண்றாங்க. நார்த் ஈஸ்ட்ல கொஞ்சம் வீக்கன் பண்ணிடுவாங்க. அவங்கள பொறுத்த அளவுல வெஸ்ட் பெங்கால்ல நிறைய சீட் வரும்னு எதிர்பார்க்காப்ல. பிரைம் மினிஸ்டர் பதவி மேல ஆசை இருக்குது, அந்த பதவி பாஜக ஆதரவுலயும் அவங்களுக்கு ஓகே தான், காங்கிரஸ் ஆதரவுலயும் அவங்க ஓகே தான். என்ன சூழ்நிலையும் அவங்க வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அரசை ஆதரிக்கவே மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. மோடிக்கு மெஜாரிட்டி வரும் நான் நம்புறேன். அப்ப நீங்க காங்கிரஸ் அண்ட் மம்தா சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இப்பவுமே திட்டவட்டமா சொல்றீங்க இல்லையா? நம்பர்ஸ் வந்து மோடிக்கு சாதகமா மெஜாரிட்டி வந்துடும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த கட்டம் அப்படி வராத ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட மம்தா தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பாஜக ஆதரவையும் ஏற்றுக்குவாங்க, காங்கிரஸ் ஆதரவையும் ஏற்றுக்குவாங்க. அதுல அவங்களுக்கு எந்த எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. அவங்க மேல வர்றதுக்கு அரசியல் பண்ணி பாக்குறாங்க. அவங்க பெங்கால்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணா பெங்கால்ல அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. மோடியும் விட போறது இல்ல பாஜகவும். 2024க்கு முன்னாடி புல் ஸ்ட்ரென்த்தை இறக்கி மம்தாவுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்றம்னா மம்தா,
பாராளுமன்றம்னா மோடினு அவங்க கயஸ்தாஸ் யாதவ் கயஸ்தா பெடல் காஸ்ட் இவங்களெல்லாம் வந்து மம்தாவுக்கு எதிராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி மெஜாரிட்டி சீட் வர்றதுக்கு பாஜகவும் அங்க கடுமையா முயற்சி பண்ணுவாங்க. அதுல இப்ப வந்து லையிங்லோ ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறாங்க, கட்சி மாறிட்டு இருக்காங்க, பாஜக காரங்கள்லாம் திருணமூல சேர்ந்துட்டு இருக்காங்க, பாஜக கள அரசியல் நிற்க முடியல. பட் ஈவார்த்தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கள அரசியல்ல பாஜக பெரிய அளவுல அங்க வெஸ்ட் பெங்கால்ல நிற்கும், சரியான டப்ப மம்தாவை கொடுப்பாங்க. சட்டமன்றம்னா மம்தா, பாராளுமன்றம்னா மோடின்னு ஒரு ஸ்லோகனை வச்சுக்கிட்டு அவங்க களத்துக்குள்ள இறங்கி பெரிய அளவுல நிற்பாங்க. சிஏஏல இது குடியுரிமை பெற்ற வாக்காளர் வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து மம்தாவோட ஸ்ட்ராங் ஹோல்டே வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால்ல எப்படி தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டோ, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா இல்லைனாலுமே வந்து மம்தாக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நிகழ்வுகள் இருக்கு. ஆன்டி மம்தா டாமினா இருக்குதா, ஆன்டி மோடி டாமினா இருக்காங்கிறத பொறுத்துதான் அன்னைக்குள்ள சூழ்நிலை சொல்ல முடியும். மம்தாவோட அந்த 3 ஆண்டு கால ஆட்சி வந்து மக்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா அது வந்து மோடிக்கு சாதகமா வரும். இல்ல மம்தா பிரைம் மினிஸ்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த மக்கள் பெங்காலி டைகரஸ் மம்தா வரட்டும்னு நினைச்சானா மம்தாவுக்கு சில சாதகங்கள் வரலாம். மம்தா ஆட்சி சரியில்லைன்னு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்களும் நினைச்சா கூட மம்தாவுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுப்போம்னு மம்தாவுக்கு எதிராக வந்து பாஜக கூட அந்த வாக்குகள் வரலாம். பாஜக ஹயஸ்தாசி யாதவ் ஷெட்யூல் காஸ்ட் இவங்களை வந்து முன்னிறுத்தி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நிச்சயமா சார். அதே மாதிரி வந்து இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் இப்ப மார்ச்ல நடக்குது, இப்ப கொரோனா வைரஸ்க்கு நடுவில் இருக்கு, அது வந்து ஏதாவது வந்து 2024 அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யூபி வில் டிசைட் இட், யூபியில வந்து நிச்சயமா பிஜேபி தோத்துச்சுன்னா சென்ட்ரலையும் தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள்? 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து யூபி வந்து முக்கியமானது. 2022 யோகி வரணும், 2024 மோடி வருவதற்காக 2022 யோகி வரணுங்கிற ஸ்லோகனை வந்து அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து யூபி எலெக்ஷனுக்காக காயின் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக மிகப்பெரிய அளவில் யூபி எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. கல்யாண் சிங் பேரில் பல்கலைக்கழகம், நேஷனல் ஹைவேஸ், அந்த ஏர்போர்ட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய தலைவர் கல்யாண் சிங்கை மதித்து அதை பண்ணுறாங்க. நிறைய வளர்ச்சி திட்டங்களை பண்ணுறாங்க. ராமர் கோயில் மேட்ரு, பேபிராணி மௌரியான்னு மாயாவதிக்கு கம்யூனிட்டியை சேர்ந்த கவர்னரை உள்ள மீண்டும் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு கட்சி பணியை பண்ணுறாங்க. மண்டல் பிளஸ் கமண்டல், மண்டல் பிளஸ் கமண்டல், கமண்டல் மட்டும் இல்லை, ராமர் கோயில் காசிய அந்த காசியில் உள்ள கோயிலை பக்தர்களுக்கு வசதியாக புதுப்பித்தல், அதோட ரோடு வசதி இதெல்லாம் தாண்டி அந்த கமண்டலை தாண்டி மண்டலையும் அவங்க கையில் எடுத்தாங்க. வெறும் கமண்டலை மட்டும் கொண்டு போகல, மண்டல் வந்து அன்னைக்கு கல்யாண் சிங் மட்டும்தான் ஒரு தலைவராக இருந்தாரு, வினய் கெட்டியார் இருந்தாரு ஒரு புரிணி. இன்னைக்கு வந்து அரசியல் அதிகாரம் இல்லாத மண்டல் அரசியல்ல யாதவர்களால கைவிடப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இவங்க கைது விடுறாங்க. பல பல காஸ்டுகளை சோசியல் இன்ஜினியரிங்ல வந்து தங்கள் வசப்படுத்துறாங்க. போட்மேன் காஸ்டுடைய மாலா, கும்கர், பிரஜாபதி, நை, பகேல், எக்கச்சக்க ஒவ்வொரு இது காஸ்டுகளும், ராஜ்பர், குர்மி, கோரி, லோத்து, இப்படி அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவுக்கு மண்டல் நான் யாதவ் மண்டல அவங்க பண்றாங்க. யாதவ் மண்டல் தான், மண்டல் யாதவ் தான் அந்த. பட் யாதவ் அல்லாத மற்ற ஓபிசிகளை வந்து ஒரு மண்டலைசேஷனும் பண்றாங்க, பிளஸ் கமண்டலைசேஷனும் பண்றாங்க. ஸோ அவங்க அப்பர் காஸ்ட் ராஜ்புட் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு, பிராமின்ஸ் அப்பீஸ் பண்றாங்க, பிராமின்ஸ் நல்ல குட் ஹியூமர்ல வச்சிருக்காங்க. ஜாட் மேட்டர் தான் ஒரு பெரிய மேட்டரா இருக்குது, ஜாட்ஸ் இந்துத்துவாவில் இருக்கிறாங்க, ஆனால் ஜாட்ஸுக்கு ரெப்ரஸன்டேஷன் போதாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. எங்கள் டீம்ல நான் ரிசீவ் பண்ணவங்கள்லாம் இந்த விவசாய போராட்டத்தில் பாஜக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஜாட்ஸோட கோபத்தை தணிக்கணுங்கிறது தான் நாட்டுக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லதுங்கிற கருத்தை நாங்கள் அப்போவே சொல்லியிருந்தோம். மோடி அது மனசில் உணர்றாரு. பட் பொலிட்டிக்கல் அப்பீஸ்மெண்ட் வந்து ஒரு காம்ப்ரமைஸுங்கிற முறையில் தான் இருக்க முடியுமே தவிர சரண்டருங்கிற முறையில் இருக்க முடியாது. எனிவே ஜாட்டுகளோட அந்த உணர்வை வந்து மதிக்கிறது சட்டமன்றத்துக்கும் தேவையாக தான் இருக்குது. ஒருவேளை கேண்டிடேட்ஸ் வந்து முஸ்லீம் ஜாட் போலரைசேஷன்ல ராஜ்புட்டும் குஜார்ஸும் எம்எல்ஏக்களான ஒரு சூழ்நிலையில ஜாட்டுகளுக்கு அதிக எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கறதுக்கு வசதிப்பில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாஜக எல்லா விதமான விதங்களையும் கரெக்டாக கொண்டு போறாங்க. அகிலேஷ் யாதவும் நல்லா கொண்டு போறாரு. அவர் வந்து முஸ்லீம் ஓட்டுக்கு முயற்சி பண்ணி ஒரு இந்து பேக்லாஷை உருவாக்காம அவர் என்ன பண்றாருன்னா
ஜாதிவாரி கணக்கெடுப்ப வேணுங்கிற லெவல்ல அது ஒரு பெரிய இஷ்யூவா வச்சு மற்ற ஓபிசி ஆர்கனைஸ் பண்றதுக்கு காஸ்ட் பை சென்சஸ்ங்கிற இஷ்யூவை அவர் கையில எடுத்திருக்கிறாரு. மாயாவதி லைங்லோ என்றாலும் அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்கன்னு அவங்கள சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்காதுதான் நினைக்கிறேன். கூட்டம் வரும், ஓட்டு வராது. சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்துல நல்ல கூட்டம் வந்தது, 4 இலக்க ஓட்டு கூட கிடைக்கல. அதே மாதிரி பிரியங்காவுக்கு நல்ல கூட்டம் வரும், பெரிய அளவுக்கு பழைய 6% ஓட்டை தாண்டுவாங்களாங்கிறது வந்து கேள்விக்குரியாதான். ஒருவேளை சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கப்பட்டால் ஒரு 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 மாறுதல் வருமா சார் காங்கிரஸ்க்கு? அறிவிக்கட்டும், அதுல என்ன ஆயிரப்போகுது? 4வது இடம் தான் அறிவிச்சாலும் ஒரு சோசியல் செக்ஷன் வேணும் இல்ல. பிஜேபிக்கு ராஜ்புட்ஸ் இருக்கிறாங்க, பிராமின்ஸ் இருக்கிறாங்க, அப்பர் காஸ்ட் இருக்கிறாங்க, நான் யாதவ் ஓபிசி இருக்கிறாங்க, நான் ஜாதவ் எஸ்சி இருக்கிறாங்க. இப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சுதந்திர சேவ் சிங்னு ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறாரு, கேசவ பிரசாத் மௌரியா டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு போரி. அடுத்தபடி அவங்க ஒவ்வொரு காஸ்ட்களையும் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவில் வச்சிருக்காங்க. ஒரு பேஸ் இருக்கு, 40% ஓட்டு சட்டமன்றத்துக்கு எடுத்திருக்காங்க. பாராளுமன்றத்துல மோடி தலைமைக்கு 50 நெருங்கி இருக்காங்க. காங்கிரஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? அமைதியிலேயே தோத்து போனாங்க. பிராமின்ஸ் எப்படி காங்கிரஸ் பின்னாடி வருவாங்க? எந்த டிவிடெண்டும் கொடுக்க முடியாத காங்கிரஸ் பின்னாடி எப்படி பிராமின் கம்யூனிட்டி வரும்? வாய்ப்பு இல்லை. முஸ்லீம்ஸ் வந்து பழைய மாதிரி எப்படி வெளியேறி வருவாங்க அகிலேஷ் யாதவ் விட்டுக்கிட்டு? ஸோ எஸ்சி மாயாவதி விட்டு எப்படி வருவாங்க? எந்த சோசியல் செக்ஷன் காங்கிரஸ்க்கு இருக்கு? காங்கிரஸ்ல கொஞ்சம் பிரமுகர்கள் ஆர்பி சிங், அந்த ஜெய்ஸ்வாலு, பிரியங்கா காந்தி, கொஞ்சம் பிரமுகர்கள், ஒரு குலாம் நபி, ஒரு அந்த ஒரு வெத்தத்துல எழுதுன்னு சொன்னார்ல ஒரு முஸ்லீம் அந்த லீடர், இந்த மாதிரி ஒரு 8-10 பிரமுகர்கள் இருக்காங்க. அவ்வளவுதான் காங்கிரஸ். இதை தாண்டி காங்கிரஸுக்கு அங்க என்ன இருக்கு? 6-7% ஓட்டுக்கு மேல பிரியங்கா காந்தி கொண்டு வந்து விட முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.